1973 டிசம்பர் கெட் ரெடி. தலைவர் அவர்களே, இந்த பேரவையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தை பல சிறந்த அம்சங்களை கொண்டதாக நான் பார்க்கிறேன். புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு அதன் முழு ஆற்றலோடு தயாரிக்கப்பட்ட முதல் திட்டமாக இதனை கருத வேண்டியிருப்பதால் இதை குறித்து நாம் நன்கு ஆராய்வது அவசியமாகிறது. இந்த திட்டம் பற்றாக்குறை திட்டம் அல்ல, புது வரி போடும் பற்றாக்குறை திட்டம் வகுக்கலாம். என்னை பொறுத்தவரை வரியே விதிக்காததை உயர்வு என்றோ சிறப்பு என்றோ நான் கருதவில்லை. அபிவிருத்திக்கு தேவைப்படுகின்ற பணங்களுக்காக வரிகள் போடுவது அவசியமே. எனினும் யாருக்கு வரிகள் போடுவது என்ற பிரச்சினைதான் இங்கே முக்கியம். அதை சொல்ல வேண்டிய நிலையை முன்னிட்டுதான் மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஆகியவற்றுக்கிடையே உள்ள பொருளாதார தொடர்பு இந்த நிதிநிலை அறிக்கையில் மிகவும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஆகியவற்றுக்குள்ள பொருளாதார நிலைமை, வரி விதிப்பு, அதிகாரம், வரி பங்கீடு ஆகியவற்றை பற்றியெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் விமர்சித்து இருக்கிறார்கள். இனிமேல் வரி விதிப்பதற்கில்லை என்ற உண்மையினை உணர்ந்து வரி போடுவதை தவிர்த்து இருக்கிறார்கள். அதற்காக முதலமைச்சரை பெரிதும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பொருளாதாரத்தை முறைப்படுத்தி காட்டி மக்கள் மீது தாங்க முடியாத அளவுக்கு வரிகள் போடுவதை தவிர்த்து தாங்க கூடியவர்கள் மீது வரிகள் விதிக்க இந்த அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை அனுதாபமான நிலையில் அடக்கத்தோடு பண்பு கலந்த வார்த்தையிலே எடுத்து சொல்லி இருக்கும் முதலமைச்சர் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அடுத்து இலங்கை அகதிகள் பற்றிய பிரச்சினை மிக வருந்தத்தக்கதாகும். சிங்களத்தையும் சேர்த்து ஆண்ட தமிழ் மரபினர் இன்று கடலில் தூக்கி எறியப்பட்டு தமிழகம் வருகின்றார்கள். இதை நினைக்கின்ற போது மனம் கொஞ்சம் சங்கடம் அடையதான் செய்கிறது. சென்ற ஆண்டு வரை பர்மா அகதிகள் இங்கு வந்தார்கள். இந்த ஆண்டு இலங்கையிலிருந்து அகதிகள் வர இருக்கிறார்கள். இனிமேல் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த அகதிகள் பிரச்சினையில் மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு கடமையுணர்ச்சியோடு நடந்து கொண்டிருந்தால் இந்த சிக்கல் தோன்று இருக்காது. இது சர்வதேச பிரச்சினை. தாயகம் திரும்பும் அகதிகளை குடியேற்றுவதற்கும் அவர்களுக்கு புனர் வாழ்வு அளிப்பதற்கான வழிவகையினை காண்பதற்கும் மாநில அரசு வழிவகை செய்து இருப்பதை எல்லோரும் பாராட்டி இருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து லட்சக்கணக்கான குடும்பங்கள் வர இருக்கின்றன. ஏற்கனவே பர்மா அகதிகள் பற்றிய அனுபவம் நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கு சரிவர நிவாரணம் ஏற்படவில்லை. இதற்கென தனி அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும். மற்ற அதிகாரிகளிடம் பொறுப்பை ஒப்படைக்காமல் ஒரு தனி துறையை ஏற்படுத்தி தனி அதிகாரியின் கீழ் அத்தகைய பொறுப்பினை ஒப்படைத்தால் அகதிகளுக்கு நல்ல முறையில் நிவாரணம் அளிக்க இயலும். திருநெல்வேலி வாணி
பதிப்பகத்திற்கு. அன்புடையீர், எங்கள் நிறுவனத்தின் பிரதிநிதி உங்களை அண்மையில் சந்தித்து நம் இரு நிறுவனங்களுக்கிடையே புத்தகங்களை பரிவர்த்தனை செய்து கொள்வது குறித்து கலந்துரையாடியதை நினைவூட்ட விரும்புகிறோம். தங்களுடைய கருத்தை நாங்கள் தீவிரமாக பரிசீலனை செய்து பார்த்ததில் உங்கள் விஞ்ஞான தொழில்நுட்ப புத்தகங்களெல்லாம் சற்று விலை கூடுதலாகவும் எங்களுடைய புத்தகங்களின் விலை குறைவாகவும் நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதை காணலாம். 200 புத்தகங்களுக்கு தாங்கள் 15 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கும் போது நாங்கள் 400 பக்கங்களுக்கு 25 ரூபாய்தான் விலை வைத்துள்ளோம். இரு தரப்பு புத்தக ஆசிரியர்களும் சமமான புகழ் வாய்ந்தவர்களாக இருந்தும் உங்கள் நூல்களுக்கு குறிப்பிட்டுள்ள விலை சற்று கூடுதலாக இருப்பதால் அதனை விரைவாக விற்பது கடினம் என்று தோன்றுகிறது. ஆகவே இதனை பற்றி தாங்கள் ஆலோசித்து தகவல் அளிப்பீர்களேயானால் சிறந்த ஒரு முடிவுக்கு வர இயலும். எங்கள் பட்டியலில் கண்டுள்ள சமூக நூல், வணிகம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளுக்குரிய புத்தகங்களையும் கவனிக்க வேண்டுகிறோம். ஆதரவை நாடும் தங்கள் அன்புள்ள பாரதி புத்தகம்.